வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பட் நிறைய பேர் வந்து சொல்றது கிடையாது, அண்ட் இதுக்கான அவேர்னஸும் நிறைய பேருக்கு கிடையாது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டு எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப வருஷமா ஒரு பிரஷ்ஷை வந்து பழகி, ஒரு 10 வருஷமா ஒரு பிரஷ் போல பழகி, அதுல இருந்து நல்ல பல்லெல்லாம் தேய்ச்சு, அண்ட் அதுக்கப்புறம் அதை தூக்கி போடும்போது இது வந்து கேவலமா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா என்னோட முடியாயிடுச்சு. அண்ட் நம்மளோட முடிக்கு வந்து ஹேர் ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுலயும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும், ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னோட அங்கங்க தலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, குட்டி குட்டியா முடி வந்து தூக்கி நிக்கும். அது என்ன பாத்தீங்க அப்படின்னா, பேபி ஹேர். நான் வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அந்த பேபி ஹேரை வந்து வளர்த்துக்கிட்டேன். சஜஸ்ட் மீ டாபிக் டு டிஸ்கஸ், வெல்கம் பேக் டு சஜஸ்ட் மீ டிப் சேனல், அண்ட் திஸ் இஸ் மஞ்சுஷா. உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அங்கே நீங்க ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணலாம். நீங்க சொல்லக்கூடிய டாபிக் கூடி சீக்கிரமாவே நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவா வரதுக்கு இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தவறாம வரும். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கான ரெமிடிஸ் தான் வந்து பாக்க போறோம். சோ இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறோம். சோ அந்த 6th ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்டெப். அதுக்கு நம்ம ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு 100 டேப் கொடுத்துட்டு கடைசியா அந்த 6th ஸ்டெப் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இருக்க 5 ஸ்டெப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 6th ஸ்டெப் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ இந்த வீடியோ பண்ண கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும். என்னோட ஹேர் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப சில்கி, அப்படி சில சிலிட்டு ஜாலியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அப்படியே தொட்டடியே வலிக்கிட்டு வர மாதிரி அழகா இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் வலிக்கிட்டு வர்றது, பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டு எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப வருஷமா ஒரு பிரஷ்ஷை வந்து பழகி, ஒரு 10 வருஷமா ஒரு பிரஷ் போல பழகி, அதுல இருந்து நல்ல பல்லெல்லாம் தேய்ச்சு, அண்ட் அதுக்கப்புறம் அதை தூக்கி போடும்போது இது வந்து கேவலமா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா என்னோட முடியாயிடுச்சு. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு அளவுக்கு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இல்ல, பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஃபார்முக்கு நான் வந்து இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிதான் இந்த அளவுக்கு, அதாவது கொஞ்சம் நாள் பாக்குற அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட முடி வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா, அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹேர் ஆயில். நம்ம யூஸ் பண்ற ஹேர் ஆயில் தான். சோ நீங்க யூஸ் பண்ற ஹேர் ஆயில் வந்து உங்களோட மண்டையில, அதாவது முடியில வந்து எந்த அளவுக்கு கண்டென்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஆக்சுவலி என்னோட பாடி அந்த வைஸ் பாத்தீங்க அப்படின்னா, என்னோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டான பாடி, அண்ட் வந்து என்னோட ஃபேஸ் வந்து ஆயிலியான ஸ்கின். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட டாப்புக்கு போன, என்னோட மண்டைக்கு போன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ட்ரையான ஹேர். ஓகேவா? சோ இதை வந்து நான் கரெக்டா பேலன்ஸ் பண்ணும். ரெண்டு விஷயத்துல எனக்கு வந்து ஹேர் ஆயில் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்பல்சரியா இருக்கும். பிகாஸ் என்னோட பாடி ஹீட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னோட ட்ரை ஹேர் அது வந்து ரொம்பவே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி விஷயத்தினால கண்டிப்பா ஹேர் ஆயில் அப்படிங்கறது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா இது அப்படியே வைக்கிற எண்ணம் வந்துட்டு என்னோட ஃபேஸ் வந்து லைட்டா அப்படி எப்படியா இருந்தாலும் வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்ல எல்லாம் பிம்பிள் வந்துடும். எனக்கு ஆல்ரெடி ஆயில் ஸ்கின் இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப வந்து இந்த ஹேர் ஆயில் அதுவும் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிம்பிள் ஆகும். சோ அதனால நான் எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்ணுவான்னு பாத்தீங்க அப்படின்னா, வீக்லி 3 டேஸ் வந்து நான் ஆயில் பாத் எடுப்பேன். சோ அந்த ஆயில் பாத் எப்படி இருப்பேன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு ஆயில் வந்து என்னோட ஸ்கால்ப்க்கு அப்ளை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் வந்து நான் அது வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் ஷாம்பு அப்படிங்கறது ரொம்ப அதிகமா எடுத்து என்னோட மண்டையில இருக்க எல்லா ஆயிலும் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு நான் பண்ண மாட்டேன். ஒரு அளவுக்கு என்னோட மண்டையில இருக்க அழுக்கு போனா போதும், என்னோட மண்டையில இருக்க ஆயில் லைட்டா ஒரு அளவுக்கு அப்படியே இருக்கணும். பிகாஸ் என்னோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ட்ரை ஹேர், அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட ஹேர் வந்து ரொம்பவே பரபரவரான்னு இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். சோ அதனாலே நான் வந்துட்டு ஒரு அளவுக்கு ஹேர் வந்து ஹேர்ல வந்துட்டு ஒரு அளவுக்கு ஆயில் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்குவேன். சோ எனக்கு இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. பிகாஸ் என்னோட ஹேரோட க்ரோத்தும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அண்ட் வந்து என்னோட ஹேரும் வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கேன். சோ இந்த டிப்பு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்மளோட முடிக்கு வந்து ஹேர் ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுலயும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும், ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணலாம். சோ இதுவுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அண்ட் இதை வந்து உங்களோட ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம். சோ உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஒரு ஸ்கின் கேர் வந்து வேணும், ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து வேணும்னு பாத்தீங்க அப்படின்னா, மேல இங்க கார்டுல வந்துட்டு நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். சோ அதை கிளிக் பண்ணி பாத்துட்டு அந்த ஸ்கின் கேர் டிப்ஸையும் வந்து நீங்க பாத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோ லைக் பட்டன் கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ள. ஓகேவா? சோ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம அந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லைட்டா கொஞ்சம்
கொஞ்சமா ஒரு நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் ஹேர் ஆயில. சோ அந்த அளவுக்கு என்னோட முடி கொஞ்சம் கம்மியா இருந்தாலே போதும் ஹேர் ஆயில். சோ வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு ஹேர் ஆயில் எடுத்து அண்ட் அதை வந்து ரொம்ப லைட்டா வந்து சூடு பண்ணி அண்ட் அதுல விட்டமின் இ கேப்சூல கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுவேன். எனக்கு இதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அண்ட் என்னோட ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. நான் ஆல்ரெடி என்னோட ஒரு ஷார்ட் வீடியோல கூட இந்த ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து நான் ரெகுலரா ஃபாலோ பண்ற ஒரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனியன் ஜூஸ் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயம் விக்கிற விலைக்கு உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், தப்பு இல்ல. ஆனா எனக்கு வந்து இது பண்ணிதான் ஆகணும், பிகாஸ் வந்து என்னோட பாடி ஆல்ரெடி ஹீட்டா இருக்கனால எனக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் வந்து ஆகுறது சான்சஸ் இருக்கு. நான் என்னதான் வந்துட்டு என்னோட பாடி ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் அதையும் மீறி கொஞ்சம் வந்து ஹேர் ஃபால் ஆகுது, ஆகும், கண்டிப்பா ஆகும். சோ அதையும் மீறி எனக்கு வந்து நார்மலா ஹேர் ஃபால் விட என்னோட பாடி ஹீட்னால எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே ஹேர் ஃபால் ஆகும், ஓகேவா? சோ ரொம்ப வளரான்னு நினைக்கிறேன், பட் இதுதான் பாயிண்ட். என்னோட பாடி ஹீட்னால எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா ஹேர் ஃபால் ஆகும். சோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட அங்கங்க தலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியா முடி வந்து தூக்கிட்டு நிக்கும். அது என்ன பாத்தீங்க அப்படின்னா பேபி ஹேர். நான் வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அந்த பேபி ஹேரை வந்து வளர்த்துக்கிட்டேன். எப்படின்னா, நான் வந்து ராவா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணேன்னா, ராவா வந்துட்டு ஆனியன் குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சாரி, சோ சின்ன வெங்காயத்தை ரொம்ப குட்டியா வந்து கட் பண்ணி அண்ட் அதை வந்து என்னோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்றேன். பட் எனக்கு இது வந்து ரொம்ப டைம் இழுத்துச்சு, ஏன்னா அது வந்து எனக்கு நார்மலாவே காய்கறி கட் பண்ண தெரியாது. பட் அதையும் வந்து சின்ன வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அதுக்கு ரொம்பவே டைம் இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன் பாத்தீங்க அப்படின்னா, வெங்காயமும் அதிகமா விலைக்கு விக்கிறதுனால அதுவும் ஒரு ரீசன், ஓகேவா? சோ அதனால நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்து அதுல வந்து வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, சோ அதுவுமே நம்மளோட பாடி வந்து சில் பண்ணும். அதனால வெந்தயம் ஊற வச்ச தண்ணி அது ரெண்டையும் அந்த தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி அண்ட் ஒரு ஜூஸா பண்ணி அண்ட் தென் என்னோட ஸ்கேல்ப்ல நான் வந்து அப்ளை பண்ணுவேன். சோ எனக்கு வந்து இது என்னோட ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்றதுக்கும் அண்ட் குட்டி குட்டியான ஒரு பேபி ஹேர் வளர்க்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. சோ இந்த டிப்ஸ் உங்களால ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, ஆனியன் வந்து அப்படியே அப்ளை பண்ணலாமா, நம்மளோட இதுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது டேமேஜும் வராது, நம்மளோட ஸ்கேல்புக்கா இருந்தாலும் சரி அண்ட் நம்மளோட பாடிக்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு டேமேஜும் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து மலையாளத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்னன்னா, பல்லு நன்னாயால் பகுதி நன்னாயி, முடி நன்னாயால் முழுவதும் நன்னாயி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதோட தமிழ் மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது நம்மளோட பாடி ஹெல்த் வந்து குறிக்குது. சோ இதோட தமிழ் மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட பல்லு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாதி நல்லா இருக்கோம்னு அர்த்தம். இதுவே நம்மளோட முடியும் வந்து முழு நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து முழுசா நம்மளோட பாடி ஹெல்த் ரொம்ப முழுசா நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தமாக. பட் இது ரெண்டுமே எனக்கு ப்ராப்பரா கிடையாது. என்னோட பல்லுமே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கோண கோணலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட முடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டென்சிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இதுல இருந்து நான் ஓவர் கம் பண்றதுக்கு, அதாவது என்னோட பல்லு வந்து சரி பண்ண முடியாது, அது வந்து டாக்டர்கிட்ட போய் கிளிப்பு தான் போட முடியும். பட் வந்து எனக்கு அது போடுறதுக்கு விருப்பம் இல்லை. பட் என்னோட முடியை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, அயன் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்குவேன், லைக் வந்து டேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்குவேன். சப்போஸ் உங்களால அதை எடுக்க முடியலன்னு விருப்பம் இல்ல எடுத்துக்கலாம், பீனட்ஸ் எடுத்துக்கலாம், ப்ரோக்கோலி எடுத்துக்கலாம், பனானா எடுத்துக்கலாம், இந்த மாதிரி அயன் கண்டென்ட் எது எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், பட் நிறைய பேர் வந்து சொல்றது கிடையாது அண்ட் இதுக்கான அவேர்னஸும் நிறைய பேருக்கு கிடையாது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட பில்லோ கவர் அண்ட் பெட்ஷீட் இருக்கையா, சோ இதை வந்து சேஞ்ச் பண்ணும். நான் பில்லோல தான் தூங்க மாட்டேன், நான் ஸ்ட்ரைட்டா பெட்ஷீட்ல தான் என்னோட வந்து பேக் பெயின் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் பெட்ஷீட்ல தான் தூங்குவேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். சோ உங்களோட பில்லோ கவர் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணி ஆகணும், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் நாட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட பில்லோ கவர்ல தான் இருக்கும். அண்ட் அதனால தான் வந்து ரொம்பவே அழுக்கா இருக்கும் இல்லையா. சோ அதனால வந்து நம்மளோட பில்லோ கவர் அவர் பெட்ஷீட் வந்துட்டு நம்ம வந்து ஒன்ஸ் இன் அ வீக் நாள் வந்து சேஞ்ச் பண்ணும். சப்போஸ் நீங்க சேஞ்ச் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த அழுக்கான விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எப்படி இப்படி ஸ்ட்ரைட்டா படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம சப்போஸ் நீங்க வந்து நான் வந்து கொஞ்சம் சைடா படுப்பேன் அப்படின்னா அந்த விஷயம் எல்லாமே, அதாவது அந்த டெட் செல்ஸ் அந்த பில்லோல இருக்குல்ல, சோ அந்த விஷயம் எல்லாமே உங்களோட ஃபேஸ்ல ஒட்டிக்கும், உங்களுக்கு பிம்பிள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் உங்களுக்கு அலர்ஜி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் ஆகுது அந்த விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்க.
ஃபைனலி நம்ம சிக்ஸ்த் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். நான் அந்த சிக்ஸ்த் ஸ்டெப் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொன்னாருந்தா இல்லையா. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த அஞ்சு விஷயம் இருக்கு இல்லையா, நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இல்லையா. சோ அந்த அஞ்சு விஷயத்தையுமே நீங்க கண்டினியூவா பண்றதா அந்த சிக்ஸ்த் ஸ்டெப். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த ஆனியன் டிப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அந்த ஆனியன் டிப்ஸ் சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் அதுலயும் வந்து ஒரு ரெண்டு டைம் தான் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால தான் சொல்றேன், கண்டினியூவா அதை யூஸ் பண்ணுங்க. சோ கண்டினியூவா அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் நீங்க கண்டினியூ யூஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கறது நல்லாவே தெரியும். இதுதான் உன்னோட 6th ஸ்டெப் அப்படின்னு இப்படி சப்பையா சொல்லிட்டாரு நினைக்காதீங்க. பட் எல்லாத்தையும் விட இந்த 6th ஸ்டெப் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், கண்டினியூ பண்ணணும். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த ஹேருக்குன்னு நான் சொல்லல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கண்டினியூவா அந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த 6th ஸ்டெப் வந்து நம்ம ஒரு கண்டினியூவா வந்து நீங்க பாருங்க. அண்ட் அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களோட பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறது ஒரு பர்சன்டேஜ் மெத்தட்ல கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட வீடியோ கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அண்ட் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கறதும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளவு பொறுமையா பார்த்துட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச்.